அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. நில்லுங்க. யோ, என்னையே தடுக்கிறியா? நீ என்ன கில்லட்டானா? நான் கில்லட்டும் இல்லை, டைட்டனும் இல்லை. நான் ஒரு போலீஸ். இப்படி கூட்டமாக போகக்கூடாது. அப்படி ஓரமா நில்லுங்க, நான் கேட்டு சொல்றேன். தலைவரே, உள்ள உள்ளவங்க தெரியல, நல்லா உதைப்பாங்க போல. வா, நம்ம ஓடிடலாம். நம்மை போன்ற வீரர்களை தடுக்க இந்நாட்டில் இனி ஒருவன் பிறந்துதான் வர வேண்டும். சார், நீ ஒருத்தர் மட்டும் இப்ப தெரியல என் பவரு. வாங்க, சீக்கிரம் போயிடலாம். யாரும் நான் வர்ற வரைக்கும் இங்க இருந்து போக கூடாது. என்னைய விட்டுட்டு போயிடாதீக்கியா? ஆ, சரிங்க. வணக்கங்க. வணக்கங்க. வணக்கம். எனக்கு எதுக்கு ஐயா மாலை? ஐயா, அப்ப வேட்பாளருக்கு போட்டுங்களா? ஐயா, பேப்பர்ல போட்டோ பாத்தாங்கன்னா உங்க வீட்டுல உதவு. அதெல்லாம் ஒண்ணு விழாது. அக்கா கிட்ட நான் பேசிக்கிறேன், நீங்க போடுங்க. மலைக்கு போய் மாலை போட சொல்றாளே. வணக்கமா அர்ஜுன் சார். மலர் கொடி மேடத்தை பார்த்து அரசியல் பண்ண கத்துங்க சார். எப்பவும் எதுக்கும் தயாரா இருக்காங்க பாருங்க. ஏய் சாமிநாதா, நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. நீ போடு. அர்ஜுன் தம்பி வணக்கம். நான் தான் டைட்டன் சமூக சங்க தலைவர். நீங்க கார்ல மட்டும் உட்காந்துக்கிட்டு வாங்க, மத்ததெல்லாம் நானும் மலரும் பாத்துக்கிறோம். என்ன மலரு? பின்ன இல்லையா? சரி அர்ஜுன், அம்மா எங்கடா? சரசு, சரசு வாங்க. மேடம் வாங்கம்மா. அப்பா, டைட்டன், இந்த காட்சி நல்லா இருக்குல்ல? ஐயா, கேமரா காரனுங்க பார்த்தா விட மாட்டாங்க ஐயா. அம்மா, நீங்களும் தம்பி கூட களத்தூருக்கு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்மா. நானா? எனக்கு மேடையெல்லாம் பேச வராதே. நான் இப்படி இப்ப பண்ணது மாதிரி தம்பி மேடையில பேசும்போது பாத்துங்க. அவருக்கு வேர்வை வந்தா தொடச்சு விடுங்க. அப்படியே பிரச்சார வேனுக்கு வரும்போது அவருக்கு ஊட்டி விட்டுருங்க சார். நான் வேற சில பிளான் எல்லாம் வச்சிருக்கேன் சார். இது அதுல இடிக்கும் சார். கவலைப்படாத சாமிநாதா, உன் திட்டப்படியே நடத்து. நீங்க தங்குற இடத்துலயே அவளும் தங்கட்டும். தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்ல டாக்டரை பாத்துக்குவோம். ஓகே சார். ஐயா, மகன் பிரச்சாரத்துக்கு கூட போகும்போது அம்மாவுக்கு ஜுரம் வந்தா அதுவும் தலைப்பு செய்யுதாங்க ஐயா? ஆமா ஆமா, கேரளால பிரச்சார மேடம் அப்படியே சரிஞ்சு விழுந்து அது இந்தியா முழுக்க டிவில காட்டினாங்க. மலர்கொடி மேடம், அது எதிர்பாராம நடந்த ஒரு விபத்து. நீங்க அனுதாப அலையை ஏற்படுத்துறதுக்காக ஏதாவது பண்ணிடாதீங்க. அர்ஜுன் அம்மா பாவம். நான் என் பையனுக்காக எது வேணாலும் செய்வேன். தாத்தா, இதெல்லாம் உங்களுக்கு குழந்தைத்தனமா இல்லையா? இல்லடா அர்ஜுன், மக்கள் குழந்தைங்க மாதிரி தான். நீ முதல் முதல்ல மேடை ஏறும்போது கூடவே சரசு இருந்தா, ஜனங்களுக்கு அதுவும் குறிப்பா நம்ம பெண்களுக்கு உன் மேல ஒரு பாசம் வரும். அர்ஜுன், பெத்தவங்க பேச்ச கேக்குற புள்ள, அன்பானவர், பாசமானவர் அப்படின்னு உங்க இமேஜ் கூடும். நீங்க எனக்கு ஓட்டு கேட்டா என் இமேஜும் கூடும் சார். நமக்கு தேவை ஓட்டு. நாய் வேஷமோ நரி வேஷமோ ஏதோ ஒரு வேஷத்தை போட்டுதானே ஆகணும். கரெக்ட், அதுதான் அரசியல் சித்தாந்தம், வெற்றிக்கு வழி. கிளம்புங்க. ஓகே சார். கிளம்புமா? போயிட்டு வரும் தாத்தா. நல்லபடியா போயிட்டு வாங்க. வர சார்.
அர்ஜுனா ஜாக்கிரதையா பாரு. ஓகே சார், ஓகே சார். அதுக்கு தான் நான் இருக்கேனப்பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு, வாங்க 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 வா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.